إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أنبي قرية نرمي شفوذر هلي تاي السلام عليكم ورحمة الله وبركاته تجديد ريا پاڑا تل اه اندنا نام پاركا پوودي அதாவது மத்துடைய சட்டங்கள் احكام المد மத்தின் மத்தியின் சட்டங்கள் மத்த என்று சொன்னால் நீட்டுதல் என்பது நீட்டுதல் என்பதுதான் மத் என்பதை பொருள் மத்துடைய எழுத்துக்களை பொறுத்தவரையில் மத்துடைய எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் அதாவது வாவ் அலிஃப் யா அப்ப இதை வந்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த மூன்று எழுத்துக்கள் தான் மத்துடைய எழுத்துக்கள் இந்த மத்துடைய சட்டம் அது நடைமுறைப்படுத்தப்படுவதற்குரிய விதிகளை நாங்கள் கவனிச்சோம் என்று சொன்னா அதாவது இப்ப மத்துடைய இந்த எழுத்துக்கள்ல இந்த வாவ் இப்போ வாவை நம்ம எடுத்துக்கொள்வோம் வாவ் வந்து சுக்குன் செய்யப்பட்டு அதற்கு முன்னுள்ள எழுத்து லம்மு செய்யப்பட்டிருந்தால்தான் தான் இந்த மத்துடைய சட்டம் இப்ப வாவ் சுக்குன் பெற்று வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்து லம்மு பெற்றிருந்தால்தான் இந்த மத்து நீட்டல் உடைய சட்டம் வரும் அதே நேரத்தில் வாவு சுக்குன் பெற்று அதற்கு முன்னால் உள்ள எழுத்து பத்தகை பெற்றிருக்குமாக இருந்தால் அங்க மதுடைய சட்டம் என்பது அங்கு வராது அதே போன்றுதான் நாம் பார்ப்போமாக இருந்தால் இப்ப இந்த அலிஃப் அலிஃப நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா அதற்கு அலிஃப் சுக்குன் செய்யப்பட்டு அதற்கு முன்னுள்ள எழுத்து ஃபத்தகை செய்யப்பட்டு இருக்க வேண்டும் என்ற என்ற இந்த சட்டம் போன்று யா சுக்குன் செய்யப்பட்டு அதற்கு முன்னுள்ள எழுத்து கசறு செய்யப்பட்டிருக்க வேண்டும் எனவே இந்த மூன்று எழுத்துக்களும் அந்த மேலே நாம் கூறப்பட்ட இந்த முறை பிரகாரம் வரும்போதுதான் அதற்கு மத்துடைய எழுத்து என்று என்ன செய்யப்படும் சொல்லப்படும் அப்படி வரவில்லை என்கின்ற போது அதை மத்துடைய எழுத்து என்று சொல்லப்பட மாட்டார் ஒரு சாதாரண எழுத்தாகத்தான் அதை என்ன செய்ய வேண்டும் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா மத் என்பது இரண்டு வகை ஒன்று மத்துல் அஸ்லி அடுத்ததாக மத்துல் அஸ்லி என்ற அடிப்படையான மத்து என்று இதை சொல்லலாம் அதே போன்று ஃபராயி என்ற பிரிந்த மத்து கிளை சார்ந்த மது என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம் அல் மத்துல் அஸ்லி அப்ப அதுதான் அடிப்படையான மத்து அல் மத்துல் அஸ்லி என்பதை நாங்கள் என்ன செய்வோம் பார்ப்போம் இப்ப மத்துடைய எழுத்துக்கு முன் அல்லது பின் கவனிய மத்தியுடைய எழுத்துக்கு முன் அல்லது பின் ஹம்ஸ் வராமலும் மற்றும் வராமலும் இருக்க வேண்டும் நிபந்தனைக்கு உட்பட்டிருந்தால்தான் அதனை இரண்டு விரல் நீட்டக்கூடிய அல்லது மடக்கக்கூடிய அளவுக்கு நீட்டி ஓத வேண்டும் இதுதான் மத்துல் அஸ்லி என்பது மத்துல் அஸ்லி என்பது என்ன அடிப்படையான மத் என்பது அந்த மத்துடைய எழுத்துக்கு முன் முன்னால் அல்லது பின்னால் ஹம்ஸ் வராமலும் மற்றும் சுக்குன் வராமலும் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இந்த நிபந்தனைக்கு உட்பட்டிருந்தால்தான் அது என்ன செய்யப்படும் அல் மத்துல் அஸ்லி என்று அது அழைக்கப்படும் உதாரணங்கள் நாங்கள் பார்ப்போம் உதாரணங்களை சொன்னால் அதாவது என்பது நாங்க பார்க்கிறோம் இந்த அப்படின்னு கவனிச்சிக்கிட்டு சொன்னால் இப்போ இதில் வந்து இந்த வாவ் சுக்குன் பெற்றிருக்கிறது வாவுக்கு சுக்குன் அதே போன்று அதற்கு முன்னால் உள்ள எழுத்து வாது அது வந்து லம்மு பெற்றிருக்கிறது அப்போ வயிறில் மகுபோபி அப்போ இதில் நீங்கள் கவனிச்சிக்கின்னு சொன்னால் அப்போ இங்கு இது வந்து மதுடி எழுத்தேன் இந்த வாவ் சுக்குன் பெற்று அதற்கு முன்னால் எழுத்து லம்பு பெறுகின்ற காரணத்தால் இந்த எழுத்து நாங்கள் எப்படி ஓதுவோம் வயிறில் மகுபோபி வயிறில் என்று நாம் ஓதுவோம் அப்ப எனவே இங்கு நாங்க என்ன செய்யறோம் மத்தி நீட்டி ஓதுகிறோம் நீட்டி ஓதுகிறோம் அப்படித்தானே இப்ப நீங்க கவனிக்க பாருங்க இந்த அலைஹிம் அலைஹிம்ல இந்த யா சுக்குன் பெற்றிருந்தாலும் இந்த யாவுக்கு முன்னால் எழுத்து ஃபத்தக பெற்று இருக்கின்ற காரணத்தால் இது மத்துடி எழுத்தாக இங்கு கருதப்பட மாட்டாது அலைஹிம் ஏன் யா சுக்குன் பெற்று இருக்கிறது யா வந்து மத்துடி எழுத்து தான் இப்ப யா சுக்குன் பெற்று இருந்தால்தான் மத் அந்த மதுடைய சட்டம் வரும் ஆனாலும் முன்னால் உள்ள எழுத்து பத்தகு பெருகின்ற காரணத்தால் இது இங்க மதுடைய சட்டம் இந்த எழுத்துக்கு வராது இது ஒரு சாதாரண எழுத்தாக தான் கவனிக்கப்படும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்ப இங்க வந்து யா சுக்குன் பெற்று இந்த லாம் அதுக்கு முன்னால் எழுத்து கசறு பெறுகிறது அப்படி இந்த இங்க வந்து யா வந்து என்னதான் அது அஹ் மத்துடைய எழுத்தாக இங்க கவனிக்கப்படும் ஆனா இந்த உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு வாவுக்கு தான் மகதூபி நான் உங்களை புரிந்து கொள்வதுக்காக நான் அதையும் சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ ஹைரியில் பாருங்க இப்போ யாவுக்கு சுக்குன் யாவுக்கு சுக்குனாக இருந்தாலும் அதுக்கு முன்னால் எழுத்து ஃபத்தகு என்ற காரணத்தால் இது வந்து என்ன இந்த இது வந்து இங்கே மத்துடைய எழுத்து அல்ல இது சாதாரண எழுத்து இப்போ நான் அதை புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் அதே போன எடுத்தீங்கன்னு சொன்னால் முஸ்தகின் சிராத்தல் அப்போ நாங்கள் பார்க்குறோம் இங்கே மத்துடைய எழுத்து வந்து அலிஃப் பதக்கு முன்னால் எழுத்து என்ன செய்யுது ஃபத்தக பெற்று வருகிறது இப்ப ஃபத்தக பெற்று வந்தால்தான் அலிஃபுக்கு முன்னால் எழுத்து ஃபத்தக பெற்று வந்தால்தான் அது என்ன அது மத்துடைய எழுத்தாக என்ன செய்யப்படும் அது கருதப்படும் அது மத்துடைய எழுத்தாக கருதப்படும் அதே மாதிரி யாவ நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா யா வந்து வயுகி மூனஸ் வயுகி மூனஸ் வயுகி மூனஸ்ல யாசுக்கும் அதுக்கு முன்னால் எழுத்து காஃப் அது கசறு பெற்று வருகிறது அப்ப இங்க நாங்க என்ன செய்வோம் நீட்டி ஓத வேண்டும் வயு கீ மூனஸ் அண்டு ஓதுவோம் ஆஹ் இதுல பாருங்க அல்லதீன அங்க மது இருக்கிறது அது மாதிரி இங்க என்ன வாவ் இங்க வாவ் மதுடி எழுத்தாக இருக்குது அது மாதிரி வயு கீ மூன இங்க யாவும் இருக்கு அதே மாதிரி வாவுக்கும் என்ன செய்யுது வாவும் இங்க மதுடி எழுத்து ஏன் வாவுக்கு முன்னால வாசுக்குன் பெற்று முன்னால் எழுத்து நம்ம பெறுகிறது

அதற்கு முன்னாள் எழுத்து தான் மதுரை சட்டம் இழுக்கக்கூடிய அளவு என்பது அளவு தான் நீட்ட அளவு வந்து என்ன அதுக்கு நாங்கள் சிரமம் இல்லை நாங்கள் சாதாரண நீட்டக்கூடிய அளவு இரண்டு ஹரக்கத்துடைய அளவு இரண்டு ஹரக்கத்துடைய அண்டா எப்படி நாங்கள் வயிறில் மகுபூபி மகு அதே மாதிரி அது மாதிரிதான் எனவே இதுதான் மத்துடைய எழுத்துக்கள் அஸ்லி என்று சொன்னா நாங்க பார்த்தோம் அல் மத்துல் அஸ்லி என்பது அஹ் வந்து நாங்க பார்த்தோம் இதுதான் அடிப்படையான மத்து அடிப்படையான மத்து என்பது அதாவது அந்த எழுத்துக்கு முன் அல்லது பின்னால் என்ன ஹம்ஸ் வராமலும் அதே போன்று என்ன அதே போன்று சுக்குன் வராமலும் இருக்க வேண்டும் அதுதான் மத்துல் அஸ்லி இதில் பார்க்குறோம் இந்த உதாரணங்களை பார்த்தா நமக்கு அது எளிதாக புரிந்து கொள்ளலாம் அதே போன்று அதே போன்று நாம் இதுல பார்த்து அந்த சட்டம் தான் திரும்ப இங்கே என்ன செய்யப்படுது இங்க அதை சொல்லப்படுவதை பார்க்கிறோம் சரி அடுத்ததாக நாம் இதிலே கவனிக்க வேண்டிய அடுத்ததாக நீங்க எடுத்தீங்க சொன்னா அல்மது சிலா அல் என்ன சிலா என்பது சேர்ந்து வாரது இல்லையா என்பது இந்த ஹா என்ற எழுத்து செய்யப்பட்ட இரண்டு எழுத்துக்கு மத்தியில் வந்தால் அதை இரண்டு விரல்களை நீட்டக்கூடிய அல்லது மடக்கக்கூடிய அளவுக்கு இரண்டு ஹரக்கத்துடைய அளவுக்கு அதை நீட்டி நாம் ஓத வேண்டும் ஆஹ் உதாரணத்தை பார்த்தா புரிந்து கொள்ளலாம் உதாரணத்தை பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா

இதுதான் இந்த இதுதான் அது மது சிலான்னு சொல்றது சேர்ந்து என்ன சொன்ன எப்படி அந்த ஹா வந்து என்ன செய்யும் இவ்வாறு வந்து இவ்வாறு வரும்போது அதுல வந்து இரண்டு அறக்கத்துக்கள் நீட்டக்கூடிய அமைப்பில் நாம் இது இருக்கும் இது மது சிலா என்று சொல்லி இது அழைக்கப்படும் அப்ப எனவே இது வந்து நீங்க எடுத்தீங்கன்னா இரண்டு எழுத்துக்களுக்கு மத்தியில் வந்தால் அதை இரண்டு இவர்களை நீட்டக்கூடிய அளவுக்கு இரண்டு ஹரக்கத்துடைய அளவுக்கு நீட்டு நீட்டுதல் இது வந்து இந்த ஹா ஹாவை பொறுத்த வக்கார் அலி சாஹிபிஹி அதே போன்று அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா அல் மத்து அல் மத்து என்று சொன்னால் அந்த வக்ஃபு நாங்க நிறுத்தக்கூடிய அந்த வக்ஃபன நிறுத்தக்கூடிய வக்ஃபு செய்யக்கூடிய அந்த கடைசி எழுத்துக்கு முன்னால் அந்த நிறுத்தக்கூடிய அந்த கடைசி எழுத்துக்கு முன்னால் வரக்கூடிய எழுத்து சுக்குன் செய்யப்பட்ட வாவாக சுக்குன் செய்யப்பட்ட வாவாக அல்லது யாவாக இருந்து அதற்கு முன்னால் உள்ள எழுத்து பத்தகு செய்யப்பட்டிருந்தால் இதற்கு மது லீன் என்று சொல்லப்படும் இதை இரண்டு அல்லது நான்கு அல்லது ஆறு விரல்களை மடக்கக்கூடிய அல்லது நீட்டக்கூடிய அளவுக்கு நாம் இதை நீட்டி ஓதலாம் நிறுத்தாமல் படிக்க ஓதும் போது நாங்க அவ்வாறு என்ன செய்யறது அங்க மது செய்யறது கிடையாது நீட்டக்கூடாது உதாரணி கவனிச்சிங்கன்னு சொன்னா பாருங்க நிறுத்தும் நிறுத்தும்போது என்ன செய்வோம் இங்க பாருங்க வாவுக்கு வந்து சுக்குன் செய்யப்பட்டிருக்கிறது அப்படித்தானே வாவுக்கு சுக்குன் செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல அதே மாதிரி என்ன சொன்னா இங்க நாங்க நிறுத்துறோம் இங்க நிறுத்தும் போதுதான் இந்த சட்டம் வரும் அப்ப நிறுத்துறோம் அதே மாதிரி வாவுக்கு சுக்குன் செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கு முன்னால இடத்துக்கு என்ன செய்யுது பதக வருகிறது அதுக்கு முன்னாடி எடுத்து பதக இது மது லீன் என்று சொல்லப்படும் நாங்க நிறுத்தும் போதுதான் இந்த மத்து வரும் நிறுத்தாம ஓதும் போது தொடர்ந்து அதுல தொடர்ந்து வரக்கூடிய உதாரணமா சௌ என்று அப்படி கண்டினியூ ஓதிட்டு போனா மது இல்லை நிறுத்தும் போதுதான் எப்படி வரும் த சௌ அப்படின்னு சொல்லி வரும் அதே மாதிரி பாருங்க இந்த யா சுக்குன் பெற்று இருக்கிறது இது வந்து யா வந்து மத்துடைய எழுத்து இது நாங்க இப்ப இந்த இடத்துல நாங்க நிறுத்துறோம் என்று சொன்னால் நிறுத்தினால்தான் இந்த மத்துடைய சட்டம் வரும் எப்படி வரும்

யார் சுக்குன் பெற்று அதுக்கு முன்னாள் எழுத்து என்ன செய்து அதாவது பெற்று இருக்கிறது என்ற அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வோம் அந்த சட்டம் அங்க வரும் எனவே மது லீன் என்று சொல்லி என்ன செய்யப்படும் இது அழைக்கப்படும் நிறுத்தும் போதுதான் இங்க அந்த சட்டம் வரும் எனவே இதுல நாங்க கவனிக்கணும் அந்த மதுலி எழுத்து சுக்குன் பெற்று அதற்கு முன்னாள் எழுத்து பத்தக பெற்று வரும்போது அஹ் அதே நேரத்தில் அது நாங்கள் நிறுத்த நிறுத் அந்த இடத்துல நிறுத்துவமாக இருந்தால் அங்க நாங்க மத்துசை நீட்டி ஓத வேண்டும் நாங்க இதனமா அது سورة القريش ودين في قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت انددنا ابردنا عند ما الدنيا الذي أطعمهم من جو

அவர் कंटिन्यू ஓடுற அப்ப அங்க நீட்டல் மத் மத் என்பது அங்கக் கேடையா இலா ஃபீ குரைஷின் இலா ஃபஹிம் ரிஹல தஷிதா வஸ்ஸைஃ ஃபல யஃபுதுன ஊதீனா அங்க ਮੰதில் நிறுத்தும் போகுதா அந்த நீட்டல் மத் சட்டம் அங்க வரும் அடுத்து நாங்க வருவோம் அல் மத்துல் ஐவ அடுத்து என்ன அல் மத்துல் அப்ப இந்த மத்துல் ஐவ என்பதை பொதுவா நீ கவனிச்சீங்கன்னா இந்த ஃதஹத்தை என்ன இரண்டு ஃதஹ் ஃபத்ஹாத்தின்ல இரண்டு ஃபத்தஹ் வரக்கூடிய எழுத்தில் நாங்க வக்ஃப் செய்து நிறுத்தினால் வக்ஃப் செய்து நாங்க நிறுத்தினால் இரண்டு விரல் நீட்ட கூடிய அளவு மடக்க அளவு நீட்டி ஓத வேண்டும் இரண்டு ஹரக்கத்துக்கள் இதற்கு மத்துல் இவது என்று சொல்லப்படும் பஹரமாக அப்ப தன்வீனுக்கு அந்த ஃபத்ஹாத்தினுக்கு பஹரமாக நாங்க என்ன செய்றோம் அங்க நாங்க அந்த நிறுத்தும் போது அந்த சட்டம் வரும் உதாரணமா எப்படி ஓதுறோம் அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா

என்று என்ன செய்யுது? நாங்க வந்து அந்த இடத்துல நிறுத்தும் போது தான் அந்த அந்த சட்டம் வரும். அப்ப அந்த தன்மீனுக்கு பகரமகம் நாம என்ன செய்வோம்ங்க நிறுத்தும் போது அந்த சட்டம் அப்ப இரண்டு ஹரகத் அளவுக்கு நாங்க அதை நீட்டுதல். சாதாரணமாக நீ நீட்றத நான் கூட தான ஒரு நீட்டுனங்க இல்ல. மிக த ஆஉதா ஹ அஸ்வாஜா அது மாதிரி. அப்ப இனிமே இதள நீங்க எடுதிங்க சொன்னா அடுத்து தான் அங்கி இந்த வக்குவு நாங்கள் நிறுத்தக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஒரு இடத்துல நிறுத்தணும் குரான் நாங்கள் நிறுத்தும் போது அந்த வக்குவு செய்யும் வார்த்தையின் கடைசி எழுத்துக்கு அந்த வக்குவு செய்யக்கூடிய வார்த்தையின் கடைசி எழுத்துக்கு எந்த குறியீடு ஹரக்கத்து வந்தாலும் நாங்கள் என்ன செய்யணும் அதை சுக்குன் செய்தே வக்கு செய்ய வேண்டும் வக்குவு செய்யாமல் சேர்த்து படித்தால் உரிய ஹரக்கத்தை நாங்கள் அது கொடுக்க வேண்டும் இப்போ வக்குவு செய்யும் வார்த்தையின் கடைசி எழுத்துக்கு பத்தகத்தை என்னும் குறியீடு வந்தால் அங்கே நாங்க சுக்குன் செய்து நிறுத்தாமல் மேலே நாங்க கூறிய உதாரணத்தை போல் நாம் அதை என்ன செய்யணும் அதை நீ நாம் நீட்டி ஓத வேண்டும் உதாரணம் நீங்க எடுத்தீங்கன்னா இங்க நிறுத்தக்கூடியது இதுல வந்து தான் வருது வரும்போது நாங்க நிப்பாட்ட மாட்டோம் அப்படி அலம் அருகது அப்படி நிறுத்துவோமா அப்படி நிறுத்த முடியாதே இங்க அழிப்பு இருக்குமா அப்படி நிறுத்தல அதே மாதிரி மாதிரி இந்த இந்த இல்லாத இடங்களாக செய்து என்ன செய்வோம் நாம் நிறுத்துவோம் அது எந்த ஒரு அரக்கத்தாக இருந்தாலும் நாங்க சுக்குன் செய்து நாங்க என்ன செய்வோம் நிறுத்துவோம் அதாவது நாங்க எந்த

அந்த மாதிரி நாங்கள் நிறுத்துவோம் என்பதை நான் இதெல்லாம் கவனித்துக் கொள்ள அல் மது அஸ்லி என்பதோடு சம்பந்தப்பட்ட சட்டங்களாக அந்த அல் அஸ்லிக்கு கீழ் வந்து அல்மத்துல் லீன் அதே மாதிரி ஐவல் என்ற சட்டங்கள் இதுல வழங்கப்படுகிறது அதே போன்று நாம் அடுத்து வருவோம் அல்மத்துல் இந்த அல் மது என அசில் அடிப்படை ஃபர் அன்பாது என்ன ஃபர் என்பது ஒரு கிளை ஃபர் அன்று சொல்றது அப்படிதானே அப்ப மத்துடி எழுத்துக்கு இதுல வந்து எப்படி மத்துடி எழுத்துக்கு முன்னரோ அல்லது பின்னரோ ஹம்ஸ் வருவது அல்லது மத்துடி எழுத்துக்கு பின்னர் சுக்குன் செய்யப்பட்டு என்ன எழுத்துக்கு பின்னர் சுக்குன் செய்யப்பட்டு வருவதற்கு இது சொல்லப்படும் நீங்க நாங்க முன்னால படிச்ச முன்னால படிச்சதுக்கு நேர் எதிரானது மத்துல் அசிலில் நாங்க படிச்சோமே அந்த சட்டத்துல வந்து எப்படி அந்த மத்துடைய எழுத்துக்கு முன்னாலோ பின்னாலோ ஹம்ஸ் என்பது என்ன வரக்கூடாது அந்த மத்துடைய எழுத்துக்கு பின்னாடி சுக்கம் செய்யப்பட்டு வரக்கூடாது என்று அதுக்கு நேர எதிராக மத்துரி எழுத்துக்கு முன்னாலோ அல்லது பின்னரோ ஹம்ஸ் வருவது அல்லது மத்துரி எழுத்துக்கு பின்னால் சுக்கம் செய்யப்பட்டு வருவதற்கு இது சொல்லப்படும் அல் மத்துல் ஃபராய் இந்த அல் மத்துல் ஃபராய் என்பது ஐந்து வகைப்படும் இந்த மத்துல் ஃபராய் என்ற இந்த நீட்டல் இந்த நீட்டலுடைய வகை ஐந்து வகைப்படும் அல் மத்துல் முத்தசில் என்று வரும் சேர்ந்து வரக்கூடிய மத்து அதால் வாஜிப் கட்டாயம் மத்து செய்ய வேண்டும் அல் மத்துல் முன்பசில் பிரிந்து வரக்கூடிய மத்து அதுல என்ன நீட்டல் ஜாய்ஸ் அதே மாதிரி அனுமதிக்கப்பட்டது அல் மத்துல் ஆரி உலிசுன் அடுத்த அல் மத்துல் பதல் அல் மத்துல் லாசிம் அதனால பின்னால ஒவ்வொன்றும் விவரிக்கப்படும் நாங்கள் அல் மத்துல் முத்தசில எடுத்து பார்த்து பார்ப்போம் சொன்னா சேர்ந்து வரும் மத்து முத்தசில சேர்ந்து வரக்கூடிய மத்து மத்து அந்த மத்துடைய எழுத்து ஒரு வார்த்தையில் வந்து அதே வார்த்தையில அதை அடுத்து ஹம்சு வந்தால் அந்த ஒரே வார்த்தையில அதே வார்த்தையில அந்த மத்துடைய எழுத்து ஒரு வார்த்தையில் வந்து அதே வார்த்தையில் அதை அடுத்து ஹம்சு வந்தால் அதற்கு மத்துல் முத்தசில் என்று சொல்லப்படும் இந்த மத்துடைய எழுத்தை நாங்க நான்கு அல்லது ஐந்து ஹரக்கத்தளவுக்கு நாங்க என்ன செய்வது நீட்டி ஓதல் உதாரணமாக நீங்க கவனிச்சீங்க சொன்னா எப்படி

இது வாவுக்கு இந்த வாக்குன் அப்ப எனவே இது வந்து மத்துடைய எழுத்து அதே சொல்ல பாருங்க என்ன செய்து இங்க ஹம்ஸு வருகிறது அதே சொல்ல என்ன செய்து ஹம்சு வருகிறது அப்ப எனவே இந்த இடத்துல இந்த இது வந்து மத்துல் முத்தசில் அதே மாதிரி அல் வாஜிப் என்று சொல்லப்படும் இங்க என்ன செய்யணும் மத்து நீட்ட வேண்டும் அதே மாதிரி எடுத்து சொன்னா அடுத்து இன்னொரு உதாரணம் அலிஃபுக்கு உதாரணம் அலிஃப் வந்து மத்துடைய எழுத்து அதை தொடர்ந்து பாருங்க அதே ஒரே சொல்ல என்ன செய்யுது ஹம்ஸ் வருகிறது அப்ப நாங்க எப்படி ஓதுவோம் வஜ வஜ அப்படி ஓதுவோம் வஜ ரொப்புக என்று ஓதுவது அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா யா இப்ப யா சுகுன் யா சுகுன் அதே மாதிரி முன்னால கசர் அப்ப இது வந்து மத்துடி எழுத்து அதே போன்று அதே ஒரே சொல்ல பாருங்க ஹம்ஸ் வருது அடுத்து என்ன ஹம்ஸ் வருது இங்க என்ன செய்வோம் சேர்ந்து வரக்கூடிய என்ன ஒரே சொல்ல அந்த மத்துடைய எழுத்தை தொடர்ந்து என்ன செய்வோம் ஹம்ஸ் வருவது அப்படி என்பதுதான் இந்த சட்டம் இந்த அடிப்படையில் நீங்க எடுத்து சொன்னா இதுல வந்து இந்த இதுதான் இது சட்டம் இந்த சட்டம் மத்துல் என்ன முத்தசில் மத்துல் முத்தசில் எனவே இந்த சட்டத்தை நாங்கள் படித்தோம் அடுத்து நாங்கள் வருவோம் அல்மத்துல் முன்பசில் முன் முன்பசில் என்றா பிரிந்து வரும் மத் அது சேர்ந்து வரும் மத்து இது பிரிந்து வரும் மது அப்ப இது பிரிந்து வருவது என்றால் என்ன அப்போ ஒரே சொல்ல வராது மத்துடைய எழுத்து அந்த ஒரு வார்த்தையின் கடைசியில் வந்து மத்து எழுத்து வார்த்தையுடைய கடைசியில வரும் அதை அடுத்துள்ள வார்த்தையின் ஆரம்பத்தில் ஹம்சு ஹம்சு வந்தால் அந்த ஒரு சொல் அந்த சொல்லுடைய கடைசியில் மத்துடைய எழுத்து வந்து அடுத்த அடுத்த வார்த்தையில அதனுடைய ஆரம்பத்தில் ஹம்சு வரும் போது அது வந்து மத்துல் முன்பசில் என்று சொல்லப்படும் அப்ப இந்த இதை வந்து எவ்வளவு நாங்க இதை நீட்ட வேணும்னா நான்கு அல்லது ஐந்து ஹரக்கத்த அளவுக்கு நாம் இதை என்ன செய்யறது நீட்டுவது இப்போ இங்க வந்து இப்படி இப்படி நீட்டித்தான் ஓத வேண்டும் என்ற கட்டாயம் நினைவு அது மத்துல் ஜாயிஸ் என்ற பெயரும் இதுக்கு இருக்கிறது அப்படி ஓதுவது நல்லது ஆஹ் ஆனால் குறைந்தது இரண்டு விரல் நீட்டக்கூடிய அளவு இரண்டு அளவுக்கு என்ன நீட்டி ஓத வேண்டும் உதாரணமாக நாங்கள் பார்ப்போம் பாருங்க வம வம உமிரூ இல்ல வம உமிரூ இல்ல இப்ப இதில் பாருங்க கடைசி எழுத்து இந்த சொல்ல கடைசி எழுத்து மத்துடைய எழுத்து ஆஹ் வாசுக்கு பெற்று வருகிறது முன்னால லம் லம் இருக்கிறது அப்போ இது வந்து மதுடைய எழுத்து அடுத்த சொல்லுடைய ஆரம்ப எழுத்து என்ன ஹம்ஸ் அடுத்த சொல்லுடைய ஆரம்ப எழுத்து என்ன ஹம்ஸ் இது வந்து அல் மதுல் ம பிரிந்து வரக்கூடிய ஒரு சொல் ஒரு சொல்லுடைய கடைசியில் மதுடைய எழுத்து வருவதும் அடுத்த சொல்லுடைய ஆரம்ப எழுத்தில் ஹம்ஸ் வருவதும் அப்ப எப்படி வம உமிரூ இல்ல என்று ஓதுவது அதே மாதிரி எடுத்தீங்கன்னா கல்ல இல் கல்ல அழிப் வருது மத்தியடைய எழுத்து அடுத்த எழுத்து அடுத்த சொல்ல முதல் எழுத்து ஹம்ஸு தான் கல்ல இன்னல் அப்படி ஓகுது அதே போன்று எடுத்தீங்கன்னா யா மத்துடைய எழுத்து வார்த்தையுடைய கடைசியில் அந்த சொல்லுடைய கடைசியில் வருகிறது அதைத் தொடர்ந்து அடுத்த சொல்ல ஆரம்பத்தில் ஹம்ஸ் வருகிறது எப்படி முன்ஃபசில் பிரிந்து வரக்கூடிய மது அதே மாதிரி அல்மது ஜாயிஸ் இதை என்ன செய்வாங்க இதை அழைப்பார்கள் அப்ப எனவே இது வந்து இதனுடைய இரண்டாவது வகை மத்துல் நாங்கள் பார்க்கக்கூடிய இரண்டாவது வகை ஒன்று பார்த்தோம் அல் மத்துல் முத்தசில பார்த்தோம் அதே போன அடுத்து அல்மத்துல் முன்பசில் அது வந்து அல் ஜாயிஸ் முதல் உள்ளது அல்வாஜி அல் ஜாயிஸ் அடுத்து நீங்க எடுத்தீங்கடா அல் பதல் என்ன பதல் பதல் மத்துல் என்றால் மத்துல் பதல் என்பது இந்த மத்துடைய எழுத்துக்கு முன் ஹம்ஸ் வருவதற்கு சொல்லப்படும் அந்த எழுத்துக்கு முன் ஹம்ஸ் வருவதற்கு சொல்லப்படும் இதை வந்து இரண்டு விரல் இரண்டு அறக்க நீட்டக்கூடிய அளவுக்கு நாம் நீட்டுவது சாதாரணமாக நீட்டுறது கூடுதலாக அதுக்கு நாங்க சிரமப்பட வேண்டியது இல்லை உதாரணமா பாருங்க இதுல பாருங்க ஆமன ஆமனில இந்த அலிப் வந்து மத்துடி எழுத்து அப்படி தானே மத்துடி எழுத்து முன்னால என்ன வருது ஹம்சு வருது மத்துடைய எழுத்துக்கு முன்னால் ஹம்சு வருவதற்கு என்ன செய்யப்படும் மத்துல் பதல் என்று சொல்லப்படும் இந்த இடத்துல நாங்கள் எவ்வாறு ஓதையணும் சில புழுதை எங்களுக்கு சட்டம் தெரியாதுன்னு நாங்கள் சரியா ஓதுவோம் அப்படிதானே சில நேரங்களில் சட்டம் என்னென்னு தெரியாவிட்டாலும் என்ன செய்வோம் அது நாங்க சரியான முறையில் ஓதுவோம் சட்டத நாங்கள் தெரிந்து கொள்வது நல்லது அப்ப இது இது ஹம்ஸ் அதே மாதிரி இன்னொரு உதாரணத்தை பாருங்க இப்ப ஊதிய பாருங்க அப்ப என்ன வாவுக்கு சுக்குன் இது வந்து மத்துடைய எடுத்து முன்னால வந்து பாத்தீங்கன்னா ஹம்ஸ் வருகிறது முன்னால ஹம்ஸ் வருகிறது அப்படிதானே முன்னால ஹம்ஸ் வருகிறது அப்ப வந்து அல் மத்துல் பத்திரண்டு அழைக்கப்படும் ஒரு ரெண்டு அறக்குத்த அளவுக்கு நீட்டு அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அடுத்த உதாரணம் பாருங்க மத்து எழுத்து மத்துரை எழுத்துக்கு யா சுக்குன் பெற்று வருகிறது மதுரை எழுத்து முன்னாள் எழுத்து ஹம்சு எப்படி ஈமானன் ஈமானன் அப்ப எனவே இன்றைக்கு நாங்க பாடத்துல மத்துல வந்து திரும்ப ஒரு தடவை சுருக்கமா நாங்கள் மீட்டுவோம் நாங்க மத்த வந்து படித்தோம் மத்து வந்து மத்துடைய எழுத்துக்கள் மூன்று என்னென்ன வாவ் அலிஃபியா மத்துடைய எழுத்துக்கள் என்ன மூன்று அலிஃபியா என்று நாங்க படித்தோம் அடுத்து மத்து இரண்டு வகை என்று படித்தோம் மதுல் அஸ்லி மதுல் ஃபராயி மதுல் அஸ்லி என்ற அடிப்படையான மத்து மது என்ற பெரிந்த மத்து மதுல் அஸ்லிக்குரிய வரை வரைவிலக்கணம் என்ன என்றால் அந்த மதுல் அஸ்லி என்பது மத்துடைய எழுத்துக்கு முன் அல்லது பின் ஹம்சு வராமலும் மற்றும் என்ன சுக்குன் வராமலும் இருக்க வேண்டும் அப்ப இந்த நிபந்தனைக்கு உட்பட்ட என்ன செய்யுது இத நாங்கள் மதுல் அஸ்லி என்று சொல்லுவோம் மதுல் அஸ்லி என்று சொல்லுவோம் இந்த நீங்க அப்ப இந்த மது மத்து இப்ப இது வந்து இதுல வகை அடுத்து நாங்க மத்துடைய சட்டம் வந்து அது அதை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தா என்ன அங்க சட்டம் என்ன இருக்க வேண்டும் அங்க வவு வாவ் சுக்குன் பெற்று உள்ள எழுத்து வம்மு இருக்க வேண்டும் அப்பதான் அது மத்துடைய எழுத்து யா வந்து யா சுக்குன் பெற்று அதற்கு உள்ள எழுத்து கசர் இருக்க வேண்டும் அதே போன்ற அலிப் வருகிறதா அலிஃபு அலிஃபு அலிஃபுக்கு உள்ள எழுத்து பெற்று இருக்க வேண்டும் அலிப் வருகிறதா அலிஃபுக்கு உள்ள எழுத்து என்ன செய்யணும் ஃபத்தகு பெற்றிருக்க வேண்டும் அப்பதான் என்ன அந்த சட்டம் அப்ப எனவே அப்படி இல்லாத போது அது என்ன சாதாரண ஒரு எழுத்து தான் என்பது நாங்க புரிந்தோம் அதே மாதிரி அந்த மத்துல் அஸ்லி அடிப்படையான மத் என்பதை பொறுத்தலாம் அதை என்ன இரண்டு அறக்கத்தளவு சாதாரணமாக நாங்க நீட்டுதான் சாதாரணமாக நீட்டக்கூடிய அந்த அமைப்பு தான் அது அதனுடைய உதாரணங்கள் நாங்கள் என்ன செய்தோம் பார்த்தோம் அதே மாதிரி அல் மது சிலா என்ற ஒரு வகையை நாங்கள் அதுல படித்தோம் மது சிலான்னு என்று சொன்னா என்ன அந்த ஹா என்னும் அந்த எழுத்து என்ன ஹரக்கத்து செய்யப்பட்டு இரண்டு எழுத்துக்களுக்கு மத்தியில் வந்தால் அந்த ஹா ஹரக்கத்து பெற்று ஹரக்கத்துன்னா பத்தகு அல்லது கசரு லம்மு பெற்று வருவது அரக்கத்து பெற்று வருவது என்பது அதுதான் அது அது ஃபத்தகோ கசரோ லம்மோ பெற்று அது என்ன இரண்டு எழுத்துக்களுக்கு மத்தியில் வரும்போது அதை என்ன செய்வது அதை நாங்கள் இரண்டு அளவுக்கு நீட்டுவது என்பதை படித்தோம் அதே மாதிரி அடுத்து நாங்கள் அது மத்துல் லீன் மத்துல் லீனை படித்தோம் மத்துல் லீன் என்று சொன்னா என்ன அந்த மத்துடைய எழுத்துக்கு முன் முன்னால உள்ள எழுத்து என்ன ஃபத்தகை பெற்று வரும் அதே நேரத்தில் அது நாங்கள் அந்த எழுத்துல நாங்கள் நிறுத்துவம் நிறுத்துவமாக இருந்தால் அங்க நாங்கள் என்ன செய்வது நீட்டுதல் அதுக்கு நாங்கள் படித்தோம் உதாரணத்தோடு நாங்கள் அதை பார்த்தோம் அப்படி நாங்கள் நிறுத்தாத போது அங்கே அந்த சட்டம் கிடையாது என்பதை பார்த்தோம் அதே போன்று அல் மத்துல் இவல் இவல் என்பது என்ன கடைசில தன்மையின் பத்தகத்தையின் வரும் அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்வோம் பத்தகத்தை கொடுக்காம நிறுத்தும் போது அங்கே வரக்கூடிய மத்து அவுதாதா அஸ்வாஜா என்ற மாதிரி இதை நாங்கள் படித்தோம் அதே மாதிரி நாங்கள் அல் மத்துல் ஃபராய் மத்துல் ஃபராய் என்பது ஐந்து அதுல ஐந்து வகைகள் இருக்கின்றன அல்மத்துல் முத்தசில் அது அல் வாஜிப் அல்மத்துல் முன்பசில் அல் ஜாயிஸ் வகையை நாங்கள் படித்தோம் மத்துல் வால் முத்தசில் அல்மத்துல் முன்பசில் என்ற இரண்டு வகையை நாங்கள் படித்தோம் மத்துல் முத்தசில் என்ற என்ன அந்த ஒரே சொல்ல அந்த மத்துடைய எழுத்துக்கு பிறகு ஹம்ஸு வருவது அந்த ஒரே ஒரே சொல்லில் ஒரே சொல்ல அந்த என்ன செய்யும் அந்த மத்துடைய எழுத்துக்கு பின்னால ஹம்சு வருவது அல் அல்மத்துல் முத்தசில் சேர்ந்து வரக்கூடிய மத்து அது வாஜிப் அது நாங்கள் ஐந்து ஹரக்கத் நாங்க நாங்கள் நான்காவது ஐந்து ஹரக்கத் அளவுக்கு நீட்டுவது அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா அடுத்ததாக நான் பார்த்தோம் அல் மத்துல் முன்ஃபசில் பிரிந்து வரக்கூடிய மத்து மத் என்பது என்ன அந்த மத்துடைய எழுத்து அந்த முதல் வார்த்தையில கடைசியில் வரும் அடுத்த வார்த்தையில முதல் எழுத்தாக என்ன செய்யும் ஹம்ஸ் வரும் என்ற முறை அதை நாங்கள் மத்துல் முன்ஃபசில் என்பதை பார்த்தோம் அதே மாதிரி அல் மத்துல் பதல் பதிலண்டா பகாரமான மது என்று சொல்லி சொல்வது என்ன அந்த மத்துடைய எழுத்துக்கு முன்னால் ஹம்சு வருவது ஆமன ஊத்திய ஈமானன் என்பது போன்று எனவே நாம் இன்றைய பாடத்தை இத்தோடு இன்றைக்கு நிறுத்தி முடித்துக் கொள்வோம் விஷால்தான் அப்போ நாங்கள் இன்றைக்கு மத்துடைய சில சட்டங்களை படித்தோம் சில நாங்கள் நாளைய வகுப்பில் என்ன செய்வோம் அந்த என்ன செய்கிறோம் அந்த ஓதுவதற்கான பயிற்சியும் சேர்த்து கொஞ்சம் பார்ப்போம் விஷால்தான் இன்றைய வகுப்பை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம் அதான் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன் السلام عليكم ورحمة الله وبركاته وآخر دعوانا الحمد لله رب العالمين